ஆமென். சரி இன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆமோஸ் புத்தகம், எப்படி இந்த ஆமோஸ் புத்தகத்தை வாசிப்பது, இதனுடைய பின்னணி என்ன, எப்படி இந்த புத்தகம் வாசிக்கும்போது நம்ம வந்து சரியாக வாசிக்க முடியும் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதியவர் பெயர் வந்து ஆமோஸ் தான். அவர் யார் என்றால், தெக்கோவா ஊரில் இருந்த ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன். அவர் வந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசியும் கிடையாது, ஒரு ஆசாரியனும் கிடையாது, ஒரு பண்டிதனும் கிடையாது. யாருன்னா சாதாரணமா ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆள். இது ஆமோஸ் 1:1 வசனத்துல போட்டிருக்கு. தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசுவாடைய குமாரனாகிய எரபயாமின் நாட்களிலும், பூமி அதிர்ச்சி உண்டாக 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் கண்டு சொன்ன வார்த்தைகள். சரியா, இந்த இவரோட பெயருக்கு வந்து என்ன அர்த்தம்னா, பலம் பொருந்தியவன் இல்ல வீரம் பொருந்தியவன் என்று சொல்லக்கூடியதாக எபிரேய பாஷையில அதற்கான அர்த்தம். இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 780-753 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இப்ப இந்த கடிதம் எழுதப்பட்டதுக்குரிய ஒரு வரலாற்று பின்னணி உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது யாருக்கு எப்ப எதற்கு எழுதினார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்கும் இந்த சரித்திரம் தெரியும். இருந்தாலும் அது மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். சாலமன் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம், அவருடைய ஆட்சிக்கு பின்பாக என்ன ஆகுது, இஸ்ரவேல் தேசம் வந்து 2 பிரிந்து 10 கோத்திரங்கள் அடங்கிய ஒரு பகுதி வந்து இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு தேசம் என்று சொல்லக்கூடியதாக, மேல இருக்கிறதுனால வடக்கு தேசம், கீழே இருக்கக்கூடியது யூதாவோடு கூடிய 2 கோத்திரங்கள் இருக்கிறதுனால அது யூத தேசம் என்று 2 பிரிந்து விட்டது. இந்த பிரிந்து 2 வந்து நடக்கும்போது இந்த காலகட்டத்தில் யார் அங்கே ஆட்சி செய்கிறான்னா, மேலே உள்ள ஆட்சி வந்து எரபோயாம் என்கிறவர் ஆட்சி செய்கிறார், கீழே வந்து உசியா ராஜா. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 6 அதிகாரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உசியா ராஜா ஆட்சி ஆளும்போது ஏசாயா தரிசனம் கண்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த உசியா ராஜா வந்து கீழே உள்ள தென் தேசத்தை ஆண்டு கொண்டு வந்தார். இந்த தென் தேசத்துல தான் எருசலேம் இருந்தது, மேல் தேசத்துல வந்து அவங்க வந்து சமாரியா இருந்தது, அங்கு அவங்க இருந்து ஆட்சி பண்ணு கொண்டிருந்தாங்க. இப்ப என்னன்னா, எரபோயாம் வந்து ஆண்டவருக்கு எதிராக நிறைய காரியங்கள் செய்தாலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்ததை போன முறை யோனா புஸ்தகம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். யோனா அவர் கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமா எப்படி வந்து எரபோயாம் வந்து மேலும் அதிகமான இடத்தை ஆண்டு கொண்டான் சொல்லி கூட காரியத்தை பார்க்கிறோம். இதுல இன்னொரு காரியம் உங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த வடக்கு தேசத்துல உள்ள ராஜாக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் வருஷம் எத்தனை வருஷம் அரசாண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, 3.5 வருஷம் தான். தென் தேசத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 30 வருஷம். ஆனா அந்த எரபோயாம் மட்டும் ஏறக்குறைய 41 வருஷம் ஆட்சி ஆண்டவர் வடக்கு தேசத்துல. ரொம்ப ஒரு செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்க வந்து அந்த யோனாவுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டு அவங்க வந்து அந்த அந்நிய தேசங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டது பிரகாரம் இங்க உடனே வந்து பயங்கர செல்வ செழிப்பு வந்துருச்சு. அதே போல அங்க யோனாவினுடைய தீர்க்க தரிசனத்தை கேட்டு மனந்திருந்தி நினைவே பட்டணமும் நல்லா வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப நாளில், ஒரு ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு அவங்களும் வந்து கீழ்ப்படிதலோட இருந்தாங்க. இங்க வந்து இவங்களும் வந்து நல்ல செல்வ செழிப்புல வந்து, இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, செல்வ செழிப்பு வந்த உடனே என்ன நடக்கும், ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவாங்க. நீங்க எப்பயுமே பாருங்க, ஒருத்தன் வறுமையில ஆண்டவரை விட்டு போறதை பார்க்கவே முடியாது. செல்வ செழிப்புல தான் ஆண்டவரை விட்டு அதிக மக்கள் போகக்கூடியதை பார்க்கணும். அதான் எப்பயுமே வந்து ஒரு நோக்கம் இல்லாத செல்வ செழிப்பு வந்து எப்பவுமே பிரச்சனையை தான் கொண்டு வந்து கொடுக்கும். ஏ ப்ராஸ்பெரிட்டி வித்தவுட் அ பர்பஸ் இஸ் அ பிக் டிசாஸ்டர். எப்பவுமே உங்களுக்கு ஒரு அழைக்கப்பட்ட அழைப்பு தெரியாம உங்களுக்கு செல்வ செழிப்பு வந்ததுன்னா, நீங்க வந்து அழைப்பை விட்டு தூரம் போயிருவீங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிருவீங்க. இங்க வந்த உடனே என்ன ஆயிருதுன்னா, இவங்க பயங்கர வெல்த்தி ஆயிடுறாங்க. நீங்க உங்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை பார்த்தீங்கன்னா, இந்த
வடக்கு பகுதியில் மேலே உள்ள வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி ஓடக்கூடிய பகுதி, நல்ல பசுமையான பகுதி. கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப வறட்சியான பகுதி. இப்போ இந்த வடக்கு தேசத்தில் வந்து நல்ல ஒரு ப்ராஸ்பெரிட்டி வந்துருச்சு, நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்துருச்சு. இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கோடை விடுமுறை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க. இந்த முதல் அந்த கான்செப்ட் வந்தது இங்கே தான். எது, நம்ம வந்து இங்கே வெயிலில் இருக்கிறோம், சம்மர் வந்த உடனே கோடை காலம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்ல குளுமையான இடத்துக்கு போய் இருப்போம் அப்படின்னு சொல்லி கோடை கால வீடுகள். அதில் 3:15 வாசிங்க, ஆமோஸ் புத்தகம் 3:15. மாரிகாலத்து வீடு அதான், மாரிகால வீட்டையும் காலத்து வீட்டையும் அளிப்பேன். பாத்தீங்களா, மாரிகாலம் வீடு கோடை காலம் வீடுன்னு ரெண்டு வீடு வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க, செல்வ செழிப்பு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஊர்ல வந்து எப்பவுமே செல்வ செழிப்பு வந்தா என்ன கூடும், பாவமும் அக்கிரமும் கூடும். அதுவும் கூடுச்சு. நீங்க அதுல 2 ஆமோஸின் புஸ்தகம் 2:7 வாசிங்களேன். அவர்கள் தரித்திரருடைய தலையின் மேல் மண்ணை வாரி இறைத்து சிறுமியானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். என் பரிசுத்த நாமத்தை குலைச்சலாக்கும்படிக்கு மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். எவ்வளவு பெரிய இது, கொரிந்து சபையோட மோசமா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை, அவ்வளவு பெரிய அக்கிரமும் இதுவும் கூட ஆரம்பிச்சிருது. இப்ப தேவன் வந்து இந்த ஜனங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது சாலமோனுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான செல்வ செழிப்புல இருக்கிறாங்க. கீழே உசையா ராஜா இருக்கிறாரு, அங்கேயும் நல்ல செல்வ செழிப்பா இருக்கு. உசையாலேயும் கீழே வந்து தென் தேசமும் நல்ல செல்வ செழிப்புல இருக்கு, வடக்கு தேசமும் நல்ல செல்வ செழிப்புல இருக்கு. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது, ஆண்டவர் வந்து என்னுடைய நியாய தீர்ப்பை உங்கள் மேல் கொண்டு வர போகிறேன்னு சொல்லி ரெண்டு தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு. முதல்ல வர்றவர் நம்ம பார்க்கிற இன்னைக்கு பார்க்கிற ஆமோஸ், அடுத்த வாரம் நம்ம என்ன பார்ப்போம், ஓசியாங்கிறவரை பார்ப்போம். இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் இந்த ஜனங்களுக்கு, அது குறிப்பாக இஸ்ரவேல் தேசம் என்று அழைக்கக்கூடிய வடக்கு தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்தவங்க. ரெண்டு பேருமே வந்து வடக்கு தேசத்துல தான் சொல்றாங்க. ஒரு சில பகுதியில் வந்து தென் தேசமா இருந்தாலும் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, மேலே உள்ள இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் வந்து இவங்க வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல வர்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆமோஸ் கொடுக்கறது என்னன்னா ரொம்ப கடினமான செய்தி. உன்னை ஆண்டவர் அழிக்க போறார், அடிக்க போறார், கொல்ல போறார், தீ வைக்க போறார், இந்த தண்டனை வரப்போகுது, அந்த தண்டனை வரப்போகுதுன்னு. ஆனா ஓசியா மூலம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை நான் நேசிக்கிறேன், நீ நான் உன்னை மனவாட்டியா ஏற்றுக்கொண்டேன், நீ என்னைய விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்ட, இருந்தாலும் நான் விளக்கிறேன் கொடுத்து உன்னை நேசிக்கிறேன். ஓசியா செய்தி என்னன்னா தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு கடினமான செய்தியை சொல்றாரு, அவர் ரொம்ப அன்பையும் இரக்கத்தையும் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, நீ திருந்து, உன்னுடைய ஞானத்துல உன்னுடைய அறிவுல நீ வந்து திருந்தி நீ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிறாரு. ஓசியா வந்து என்ன சொல்றாரு, அவருடைய இருதயத்துக்கு பேசுறார், உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, நான் உன் இருதயம் எனக்கு வேணுங்கிறதாக ஆண்டவர் ஓசியா மூலம் இருதயத்துல பேசக்கூடியதை பார்க்கிறோம். இங்க வந்து அவர் வந்து என்ன பேசுறாரு, கடினமா தான் பேசுறாரு. இப்ப நீங்க இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா 3 ஒரு மேப் போட்டிருக்கேன். இந்த மேப்பை நீங்க பாத்துக்கோங்க. இதுல நீங்க மேல என்ன இப்போ அடுத்து பார்க்க போறதுல உங்களுக்கு இது தெரியணும். மேல அந்த வடது கை பக்கத்துல இந்த மேல பாத்தீங்கன்னா தமாஸ்கஸ் இருக்கு பாத்தீங்களா. இங்க தெக்கோவாங்கிறது வந்து இங்க நடுவுல கீழே வந்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல தெக்கோவா இருக்கு. இது நீங்க எல்லாம் தேடிக்கோங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா காசாங்கிறது இந்த இந்த எண்டில் இருக்கு, இன்றைக்கும் காசா தான் அதுக்கு பேரு, காசா இருக்கு. அது பக்கத்துல அஸ்கிலோன் அஸ்கோத் இருக்கு. மேல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, டயர் இருக்கு. இங்க தீருன்னு தமிழ்ல சொல்லக்கூடியது வந்து இங்கிலீஷ்ல வந்து டயர், அது இங்க இருக்கு மேப்ல. இதெல்லாம் நீங்க வந்து தயவு செய்து வீட்டுல போய் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு இது என்ன தெரியணும்னா சுற்றி இருக்கிற நாடுகள் தான் முதல்ல ஆண்டவர் வந்து தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லி சொல்றார். அதனாலதான் அந்த மேப் முழுவதும் போட்டிருக்கேன். இதுல நீங்க கீழே பாத்தீங்கன்னா யூதா உடைய தேசத்துல பாத்தீங்கன்னா எருசலேம் இருக்கு. ஆனா
மேல உள்ள இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னா அங்க வந்து என்ன இருக்கு, பெத்தேல். அவங்க வணங்கக்கூடிய ஆண்டவரை வணங்குறதுக்கு என்ன பண்ணாங்க, பெத்தேல்னு ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து பெத் ஏல் அப்படின்னா, பெத்னா வீடு, ஏல்னா ஆண்டவர், ஆண்டவருடைய வீடு என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் நிறைய வீடுகள் பேர் வந்து பெத்தேல்னு வைப்பாங்க, ஏன்னா ஆண்டவர் வசிக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடியதாக அந்த பெத்தேல். அதுக்கப்புறம் மவுண்ட் கெரசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுக்கு நேரம் கொஞ்சம் மேல இருக்கும். இந்த இரண்டு இடங்கள்ல தான் அவங்க கூடி ஆராதிச்சாங்க. உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்கா, ஆண்டவர் வந்து சமாரிய ஸ்திரீகிட்ட வந்து யோவான் 4வது அதிகாரத்துல பேசும்போது அந்த ஸ்திரீ வந்து என்ன கேட்கிறா, நீங்க வந்து எருசலேம்ல போய் தேவாலயத்துல போய் நீங்க ஆண்டவரை துதிச்சிங்க, எங்க மூதாதையர் என்ன பண்றாங்க, இந்த மலையின் மேல போய் ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா. ஏன்னா மேல உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து பெத்தேல்லையும் மவுண்ட் கெரசிம் என்று சொல்லக்கூடிய கெரசிம் மலையிலையும் ஆண்டவரை துதிச்சாங்க. கீழே உள்ள மக்கள் வந்து பெத்தேல்ல போய் துதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரிதான் அவங்க வாழ்ந்தாங்க. இப்ப ஆமோஸ் வந்து இந்த தெக்கோவாங்கிறது பாத்தீங்கன்னா, மேப்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்கு, பெத்லஹேம்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல மேல இருக்கு பாருங்க. இது ஹெப்ரானுக்கும் பெத்லஹேமுக்கும் கீழே பாத்தீங்கன்னா அங்க இருக்கா தெக்கோவா இருக்கா, அந்த தெக்கோவாங்கிற ஊர்ல இருந்து வந்தவர். இவர் என்னன்னா தென் தேசத்துல இருந்து வந்தவர். இவரை ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வடக்கு தேசத்துல உள்ள உன்னுடைய சகோதரர்களாகிய இஸ்ரவேல் தேசத்துல போய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறார். எப்படி, இப்போ இலங்கையில இருக்கிறவங்களுக்கு புரியறது ரொம்ப ஈஸி, நம்ம தமிழ்ல இருந்து வந்தவங்களுக்கு கொஞ்சம் புரியற கஷ்டம். இப்போ நீங்க தெற்குல இருக்கிற ஆளுங்க, இலங்கையில் உள்ளவங்க, உங்களை கூப்பிட்டு வடக்கத்தியாண்ட போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா, நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் இந்தியால இருந்து வந்தவங்களுக்கு அது புரியாது, வடக்கத்தியான் இது என்ன புது பாசையா இருக்குன்னு. அதாவது மேல உள்ள மக்கள்கிட்ட போய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது காரணம் என்னன்னா, இங்க வந்து பெரிய பிரச்சனை, ஏன்னா ரெண்டு பேரும் ஆராதிக்கிறதுக்கே தனித்தனி இடத்த உருவாக்கிட்டாங்க. நாங்க பெத்லஹேம்ல இருக்கோம், நாங்க எருசலேம்ல ஆராதிக்கிறோம், நீங்க எல்லாம் போய் நீங்க பெத்தேல்ல ஆராதிங்க, இப்படி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க. இப்ப இங்க இருக்கிறவரை கூட்டு போய் நீ போய் வடக்குல அந்த தேசத்துல போய் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி சொல்றாரு. இது ஆமோஸுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன காரணம்னா, அதுல 7வது அதிகாரம், ஆமோஸ் 7வது அதிகாரம் 12வது வசனம் பாசிங்க. ஆமோஸ் அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்திற்கு ஓடிப்போ. நீ யூதா தேசத்திற்கு ஓடிப்போ, போகும்போது அங்க சொல்றேன் எப்படி சொல்றான் பாருங்க, யூதா தேசத்திற்கு நீ ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று. அது கொஞ்சம் டீசெண்டா எழுதியிருக்கு, அங்க அப்பம் தின்றுன்னு. டேய், நீ அங்க போய் உன் வீட்டுல சாப்பிட்டுட்டு அங்கே தீர்க்க தரிசனம் அங்க சொல்லு. பெத்தேலிலே நீ தீர்க்க தரிசனம் சொல்லாதே. எங்க பெத்தேல நீ சொல்லாத, ஏன்னா எங்க பெத்தேல் என்ன, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும், ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும், ராஜ்யத்தின் அரண்மனையுமா இருக்கிறது என்றான். எங்க ராஜ்யத்தின் அரண்மனை, நீ இங்க வந்து எங்ககிட்ட வந்து ஆண்டவர் அழிக்க போறாரு அதுன்னு தீர்க்க தரிசனம் சொல்லாத. என்ன இங்க ஒரே டென்ஷன், நீ வந்து மேல வந்து நீ எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றியா அப்படின்னு சொல்லக்கூடியதா ஒரு காரியம். ஆனா ஆமோஸ் வந்து இங்க தென்பதியில இருந்து வந்தாரு. ஓசியா வடக்கு தேசத்திலே பிறந்து வளர்ந்தவர், அது அடுத்த முறை நம்ம பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அவர் அவங்க சொந்த நாட்டிலே வந்து அவர் வந்து இது பண்ண சொல்றார். இப்போ ஆமோஸ் நம்ம பார்த்தது போல, இந்த ஆமோஸ் இங்கிருந்து போய் தெற்கு தேசத்துல இருந்து வடக்கு தேசத்துல போய் சுவிசேஷ இந்த காரியத்தை சொல்லணும்னா ஒன்று நிறைய தைரியம் வேணும், ரெண்டாவது இவன் படித்தவனும் கிடையாது. இவன் யாரு, ஆடு மாடு மேய்க்கிறவன், மேய்ப்பேன். அது மாத்திரமில்ல, அதில் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவன் காட்டத்தி பழங்களை பிடுங்கி சாப்பிட்றவன், காட்டத்தி பழங்களை சொல்லி இது பண்ணுறவன். சிக்கமோர் ட்ரீ, காட்டத்தி பழம். இந்த காட்டத்தி பழங்கிறது வந்து என்னன்னா, இது பெரிய மரம். இந்த காட்டத்தி பழ மரத்துலேருந்து பழம் பறித்து சாப்பிடணும்னா அவன் ரொம்ப கஞ்சிக்கு வழி இல்லாதவன் அர்த்தம். அதாவது நீங்க வந்து பழம் பறிச்சு சாப்பிட்றதுலையும் நீ என்னென்ன பழம் பறிச்சு சாப்பிட்றீங்க வச்சு உங்களுடைய ஸ்டேட்டஸ். இதுல வந்து என்ன, காட்டத்தி பழம் பறிச்சான்றானா, இவன் ஆக ஏலன்னு அர்த்தம். இப்போ நல்லா பாருங்க, இவன் ஒரு ஆக ஏல, அவனுக்கு எதிரான காரியங்கள் பாருங்க. அவன் ரொம்ப ஒரு ஏழையானவன், அவன் படிப்பறிவு இல்லாதவன், அவன் தீர்க்க தரிசனம் படிக்காதவன், அவன் ஒரு தீர்க்க தரிசி கிடையாது, அவன் ஒரு ஆசாரியன் கிடையாது. இவனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்கிறார்.
இப்ப போய் அவன் சொன்னதுதான் இந்த தீர்க்க தரிசனம். தன்னுடைய சொந்த தேசத்துக்கு மாத்திரம் சொல்லல, போய் அங்க எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் எழுதி இது எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க ஜனங்களாகிய இஸ்ரவேல் தேசமாகிய மக்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லைன்னா உங்கள் மேல நியாய தீர்ப்பு உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப ஆண்டவர் சொல்லும் போது இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்பல. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? முதல்ல சொல்றாரு, ரெண்டாவது இன்னொரு தீர்க்க தரிசி வச்சு சொல்றாரு, கேட்கல. மூணாவது என்ன பண்றாரு? ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு நடப்பித்து அதை அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக உண்டு பண்றார். சொல்றாரு, கேட்கல. அடுத்து என்ன பண்றாரு? அவங்களுக்கு உணவு பற்றாக்குறையை உண்டாக்குறார். அடுத்து தண்ணீர், குடிக்க தண்ணி இல்லாத பற்றாக்குறையை உண்டாக்குறார். மூன்றாவது, விலங்குகளுக்கும் பயிர்களுக்கும் நோய் வருது, ஆனாலும் இவங்க வந்து ஆண்டவர் பக்கம் திரும்பல. அடுத்து என்ன வருது? மக்களுக்கே கொடிய நோயை கொண்டு வர்றார், அப்பவும் இவன் திரும்ப மாட்டேங்கிறான். அடுத்து சுற்றியுள்ள எதிரியெல்லாம் வந்து அப்பப்போ வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான், உள்ள ஊருக்குள்ள வந்து திருடிட்டு போற மாதிரி, திருட வந்து திருடிட்டு போற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான், இப்பவும் திரும்ப மாட்டேங்கிறான். கடைசியில இடி முழக்கமும் தீயும், தீ வரிய வச்சு அங்கங்க வீடு தீப்பிடிச்சு எரியுது, இடி உழுகுது, அப்பவும் இவங்க திருந்தவே இல்லை. யோசிச்சு பாத்தீங்களா? அதாவது ஆண்டவர் முதல்ல எச்சரிக்கை கொடுக்கிறாரு, இன்னொரு ஆள் மூலம் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, இந்த எச்சரிக்கையை கேட்டும் இவங்க திருந்தவே இல்லை. அதற்கப்புறம் சின்ன சின்ன தண்டனையை கொடுத்தாலும் திரும்பவே இல்லை. கடைசியில நம்ம முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல வாசிச்சது போல, இரண்டு வருடங்களுக்கு முன்பாக, எது நிலநடுக்கம் வருவதற்கு 2 வருஷம் முன்பாகன்னு வாசிச்சோம் இல்லையா, இந்த 2 வருஷம் நிலநடுக்கம் வந்து அதற்கு பின்பாக நடக்க தான் செஞ்சது. ஆண்டவர் எச்சரித்தாரு, அப்படியே அவங்க கேட்கல. கடைசியில அந்த நிலநடுக்கம் வந்தது. அது நம்ம சகாரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்கும் போது அந்த நிலநடுக்கம் எப்படி வந்தது, இன்னும் ஒரு நிலநடுக்கம் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம அந்த சகாரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வாசிக்கும் போது நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப என்னன்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திசை திருப்புவதற்காக அவரும் என்னென்னமோ எச்சரிக்கை கொடுத்து பார்க்கிறாரு, சின்ன சின்ன தண்டனையை கொடுத்து பார்க்கிறாரு, ஆனாலும் இந்த ஜனங்கள் திருந்தவே இல்லை. அதனாலதான் அவரு இந்த தீர்க்கதரிசியை வச்சு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாவதற்காக அனுப்பிச்சார். நம்ம போன முறை பார்த்தோம், யோனா ஆண்டவரை அறியாத நினைவே பட்டணத்துல போய் சொன்ன மாத்திரத்துல ஜனங்கள் எல்லாம் கேட்டு என்ன பண்ணாங்க, மனந்திருந்தி உபவாசம் இருந்து வருகிற தண்டனையிலிருந்து தப்பிச்சு கொண்டாங்க. ஆனா ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாகிய இந்த ஜனங்கள் அதை செய்யல. நீ இந்த புஸ்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கும் என்ன, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வர பண்ணினேன், நான் உங்களை கொண்டு வந்தேன், ஆனா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை நீங்க பார்க்க முடியும். இது ஓசியா புஸ்தகத்திலையும் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டுமே ஆண்டவருடைய இருதயத்தை குடிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இந்த கடிதம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதை 3 வகையா பிரிச்சுக்கலாம். சரியா, நம்ம அதை உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்பாக இதை நீங்க ஒரு ஓவர் வியூ, ஒரு மேலோட்டமான ஒரு கண்ணோட்டமான பார்த்துங்க. ஒன்று வந்து, முதலாவது என்னன்னா, 8 விதமான தண்டனைகள், 8 விதமான நாடுகளின் மேல வரக்கூடிய குற்றச்சாட்டும் தண்டனைகளும் என்ன வரப்போகுதுங்கிறத 8 நாடுகளுக்கு சொல்லக்கூடிய காரியம். அதற்கு பின்பாக 3 செய்தி, தீர்க்க தரிசன செய்தி இல்லைன்னா மெசேஜ்னு வச்சுக்கோங்க, 3 செர்மன், 3 செய்தி கொடுக்கிறார் ஆண்டவர். அதாவது இஸ்ரவேல் தேச மக்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க, கடந்த காலத்துல ஏன் அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல, எதிர்காலத்துல என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லக்கூடியதாக 3 செய்தி. அதற்கப்புறம் அவர் பார்க்கிற 5 தரிசனங்கள். சரியா, 8 தண்டனை, 3 செய்தி, 5 தரிசனம். 8 3 - எத்தனை வருது, 5 வந்துருது, 8 8 தான், 2 2 தான், ஈஸியா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா. இந்த முதலாவது முதல் 2 அதிகாரங்கள்ல இந்த 8 நாடுகள் மேல வரப்போகிற தண்டனையும் குற்றச்சாட்டையும் சொல்றாரு. இப்ப இந்த மேப்ல நான் சொல்லும் போது இந்த தேசங்கள் எல்லாம் பாத்துக்கோன்னு சொன்னேன்.
முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தமஸ்கு, அடுத்து காட்சா, அடுத்து தீரு, ஏதோ, அதுக்கப்புறம் வந்து அம்மோன், அப்புறம் மொவாப். இந்த ஆறு நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்த மேப்ல பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள். இந்த இஸ்ரவேல் தேசத்தை சுத்தி இருக்கிற நாடுகள் ஒவ்வொன்றுக்கு மேலையும் இவர் வந்து இந்த மாதிரி தண்டனை வரப்போகுதுன்னு முதல்ல சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவர் எங்க கீழே இருந்து மேல வந்து இங்க பெத்தேல நின்று தீர்க்க தரிசனம் சொல்றார். முதல்ல இவர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லாம் கைதட்டுறான். தமஸ்கு ஒண்ணுமில்லாம போக போகுது, காட்சா நீ ஒண்ணுமில்லாம போக போற, தீருவே நீ இப்படி ஆக போற, ஏதோ இப்படி ஆக போகுது, அம்மான் இப்படி ஆக போகுது, வெரி குட், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து என்ன ஆரம்பிக்கிறாரு, யூதாவே தன்னுடைய தேசத்தை குறி சொல்றார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன வை சொல்றாரு, உங்களுக்கும் இருக்கு. நீங்க இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்போற தண்டனையை குறிச்சு 10 வசனம் இருக்கும். இது எல்லாம் பாத்தீங்கன்னா 2-2 வசனம் தான் இருக்கும். நம்மளும் சில வேலைகள்ல இப்படித்தான், அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்போம். கடைசியில விட்டும் அட்டி டம்மால்னு உள்ளுக்குள்ள. அதே மாதிரிதான் பாருங்களேன், இஸ்ரவேல் தேச மக்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கும் முதல்ல சந்தோஷமா தான் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவன் பூரா எதிரி நாடுகளுக்கு பூரா தீர்க்க தரிசனம் சொன்னான். முதல்ல பாருங்க தமஸ்குக்கு சொல்றான், முதல் 3:3-5 வரைக்கும் தமஸ்குக்கு சொல்லக்கூடிய காரியம். இதுல இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, அந்த மேல ஒரு வசனம் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா, 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அதாவது இது வந்து ஒரு பழமொழி மாதிரி ஒரு வழக்கமாக வழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை, 2 இல்ல 3 சொல்றோம் இல்லையா, 3-4 அந்த மாதிரி சொல்லக்கூடிய எபிரேய பாதசையில சொல்லக்கூடிய காரியம். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும், எல்லாத்துக்குமே வரும், ஒவ்வொரு அண்டை நாடுகளுக்கும் இஸ்ரவேல் தேச மத்தத்துக்கும் இந்த தண்டனையை குறித்து சொல்லும் போது எப்பொழுதுமே இந்த வார்த்தையை சொல்லிதான் ஆமோஸ் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கலாம். இப்ப இது சொல்லும் போது தமஸ்குக்கு சொல்லும் போது என்ன செய்ய போறீங்க, 4வது வசனம் வாசிங்க, புரிஞ்சிடும். அடுத்தது காட்சா 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும், அதுல 7வது வசனம் வாசிங்க, காட்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். அடுத்து தீருக்கு, நம்ம இங்கிலீஷ்ல டயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, தீருக்கு பாத்தீங்கன்னா 9, 10வது 2 வசனங்கள்ல சொல்றாரு. அதுல தீருவை குறிச்சு சொல்லும் போது 10வது வசனம் வாசிங்க, தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஏதோம் வந்து 11:12 வாசிங்க, மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும், இல்ல 12வது வசனம் வாசிங்க போதும், தேமானிலே தீ கொளுத்துவேன் அது போஸ்ட்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போஸ்ராங்கிறது இப்ப சமீபத்துல நியூஸ்ல இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஈராக்ல இருக்குது, போஸ்ரால வந்து இப்பதான் வந்து அதை வந்து ஐசிஸ்ல இருந்து திரும்ப கைப்பற்றினாங்க. அங்க உள்ள அரண்மனையை தான் ஆண்டவர் சொல்றார். அடுத்தபடியாக அம்மோன்ங்கிறது வந்து இன்றைக்கு இருக்க ஜோர்டான், அம்மான் சொல்லக்கூடிய நம்ம இன்றைக்கு இருக்க ஜோர்டானுடைய கேபிட்டல் அம்மோன். 13, 15வது வசனம் அதுல வந்து பாருங்க, 14வது வசனம் வாசிங்க, ரஃபாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அதை யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரண்மனைகளை பட்சிக்கும். அவர்கள் போதும், அவங்களுக்கு வந்து தீ கொளுத்துவேன், அவங்களுக்கு வந்து தண்டனை என்ன இதுதான். அடுத்து மோவாபு வந்து 2வது அதிகாரத்தில் உள்ள 3 வசனங்கள், அதுல 2வது வசனம் வாசிங்க, மோவாப் தேசத்திலே தீ கொளுத்துவேன் அது கீரியோத்தின் அரண்மனையை பட்சிக்கும். அதாவது அந்த தேசத்துல உள்ள அரண்மனை என்னவோ அந்த தேசம் அதனுடைய அரண்மனையை தீ பட்சிக்க கூடிய காரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த 6 சுற்றி இருக்க அண்டையில உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டார்.
நீங்க இந்த மேப்பை எடுத்து போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எல்லாமே சுத்தி இருக்கு, எல்லாமே சொல்லியாச்சு. காட்சா கீழே இங்க இருக்கு, தீர் இந்த பக்கம் மேல இருக்கு, இந்த பக்கம் இது இருக்கு, எல்லாமே தமஸ்கஸ் இருக்கு, இந்த பக்கம் கீழே வந்து இந்த எண்டில் அம்மான் இருக்கு, சுற்றி எல்லா பக்கத்துல இருக்கிறதுக்கும் சொல்லியாச்சு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, ஸ்குருவை திருப்பி யூதாக்கு சொல்றாரு. யூதாக்கு சொல்ற காரியங்கள் பாருங்க, 2:4-5 சொல்லும் போது 4 வாசிங்க. மேலும் யூதாவின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல், நல்லா கவனிங்க, அவருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன் அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எங்க அரண்மனையை பட்சிக்கும், எருசலேமில் உள்ள அரண்மனையை பட்சிக்கும் சொல்லி சொல்றார். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மக்களுக்கு இப்ப போடுறாரு ஒரு போடு. அடுத்து ஒரு 10 வசனங்கள் ஏறக்குறைய என்ன சொல்றாரு, எருசலேம் இப்ப வந்து நீங்க வந்து எருசலேம கேட்டீங்க, சுத்தி இருக்கதெல்லாம் கேட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு நடக்க போகுது, இஸ்ரவேல் தேச மக்களுக்கு நடக்க போகுதுன்னு 6-16 வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவா சொல்றார். சொல்லி முடிச்ச மாத்திரத்துல அது 13 வாசிங்களேன். இதோ கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருத்துகிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன். நல்லா உங்களை வந்து கோதுமை மணி கட்டி எடுக்கிற மாதிரி கட்டி இறுக்கி எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். இப்ப இவங்க எல்லாம் கேட்ட உடனே இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், மனம் திருந்திருக்கணுமா இல்லையா, திருந்தல. இப்ப அடுத்து இன்னொரு 3 செய்தி சொல்றாரு. இந்த 3வது அதிகாரம் என்னன்னா இஸ்ரவேலினுடைய நிகழ்காலம், இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஏன் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய மாட்டேன்கிறார்கள் என்பதை குறித்து அங்கு ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். 2 அதிகாரம் என்ன சொல்றாரு, 8 நாடுகளுக்கு தண்டனை, அதுல யூதாவும் அடங்கும் இஸ்ரவேலும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் தேச மக்கள் இப்ப காலகட்டத்திலையும் நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 வசனங்கள்ல என்ன சொல்றாரு, என்னுடைய வசனத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படி என்று சொல்லக்கூடியதாக சொல்லுகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளிநாடுகள்லயும் இந்த எச்சரிக்கைய அறிவி இந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறது அறிவின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து 12-15 வரைக்கும் என்ன சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீங்க இருக்கக்கூடிய இந்த நிலைமையில நீ வந்து உன்னைய மாற்றிக்கொண்டு தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. 12 வசனம் சிஸ்டர். மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையில் இருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது, சேனைகளின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தமும் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும். மாரிக்காலத்து வீட்டையும் கோடைக்காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும். நல்ல கவனிய, யானை தத்தத்தால் செஞ்ச வீடு ரொம்ப செல்வ செழிப்பு, அதுவும் அழியும். பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப வசதியா இருக்கும், இதா இருக்கும்னு இருக்காத, ஆனா வரப்போகிற ஆபத்தை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டவரை சந்திக்க தயாராக இரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா இஸ்ரவேலினுடைய
கடந்த காலம் 4வது அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேசத்துல பஞ்சம், வறுமை, வெள்ளாம இல்லாம போறது, கொள்ளையர்களால் மோசம், பட்டணத்தினால் அழிக்கப்படுறது, இது எல்லாம் கொடுத்தும் நீங்க என்கிட்ட திரும்ப வரல. நான் வந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன், அதையும் நீங்க கேட்கல. இப்படி சின்ன சின்ன பிரச்சனையில உங்களுக்கு கொடுத்து இதன் மூலமா உங்களுடைய கவனத்தை என் பக்கம் திருப்பணும்னு பார்த்தேன், அப்பவும் நீங்க கேட்கலன்னு சொல்லக்கூடியதான் இந்த 4வது அதிகாரம். அடுத்தபடியா 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் என்னன்னா, வருகிற நாட்களில் இஸ்ரவேல் தேசம் எப்படி ஆக போகிறது. இப்ப இருக்கிற நாள்ல இப்படி இருக்கிறீங்க, கடந்த காலத்துல வந்து நான் இப்படி எல்லாம் இருந்தீங்க நான் சொன்னாலும் கேட்கல, இனி வரப்போகிற நாட்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு தான் அவர் சொல்றாரு. 5வது அதிகாரத்துல சொல்லும் போது, மனம் திரும்புவதற்காக புலம்பி அழு, ஆண்டவரே என்னை ரட்சியுங்கள், ஆண்டவரே என்னை பாதுகாங்கள் சொல்லி அழுது புலம்பக்கூடிய காரியத்துல நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு, அது அதே போல 6வது அதிகாரத்துல சொல்ற போது என்னன்னா, வரப்போகிற காரியத்தை குறிச்சு கவலைப்படாம சோம்பேறியா இருக்கிறது. ஆண்டவர் வர்றேன்னு சொன்னாரு, எப்ப வருவாருன்னு தெரியல, 2000 வருஷம் போயிருச்சு, நம்ம காலத்துல எங்க வரப்போகுது, நம்ம பிள்ளைகளோ பேரப்பிள்ளையோ நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். ஏன்னா வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதனால முழுமையாக வாழ்ந்து விட்டு போவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய காரியம் இல்லை. அவங்க அப்படிதான் இருந்தாங்க. இந்த 2 அதிகாரம் அதை குறிச்சுதான். இஸ்ரவேலுக்காக புலம்புங்கள் என்று சொல்லி 3 வசனங்கள்ல சொல்றாரு. 5வது அதிகாரத்துல, கர்த்தரை தேடினால் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இது ரிப்பீட்டடா இந்த செய்தி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். நீ கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நாள் வரும்போது சந்தோஷமா இருக்காது, அது அந்தகாரமும் இருளும் நிறைந்ததுமா இருக்கும், அதனால நீ இப்பவே மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி, உங்களுடைய பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். அதுல 25, 26, 27 வாசிங்க, நம்மளுடைய ஆராதனைகளை குறித்திருக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ, நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மூலையுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியராகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே, ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 27வது வசனம் உங்கள் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். 22வது வசனத்துல பார்க்கும்போது, உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன், கொடுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலியையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். இது என்ன, ஆண்டவருக்கு ஏதாவது அப்படி சைட்ல கொடுத்துட்டோம்னா பேசாம கூல் ஆயிடுவாரு அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா காரியத்தை சொல்றாரு. அடுத்து 6வது அதிகாரத்துல வரும்போது, கர்த்தரையுடைய நாளை குறித்து கவலைப்படாமல் சோம்பேறியாக வாழக்கூடாது என்பதை சொல்லி, அடுத்து 6வது அதிகாரத்துல 7-14 புறஜாதியார்கள் எந்து உங்களை ஒடுக்குவார்கள், உங்களை ஒடுப்பதற்கு நான் புறஜாதியாரை உருவாக்கி அவர்கள் வந்து உங்களை ஒடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு, வருங்காலத்தை குறித்து சொல்லக்கூடியது அந்த எச்சரிப்பு. இப்ப இந்த 3 செய்தி என்னன்னா, 3வது அதிகாரத்துல அவர்களுடைய நிகழ்கால வாழ்க்கை, 4வது அதிகாரத்துல அவங்க கடந்த காலத்துல எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கலன்னு, 5வது அதிகாரமும் 6வது அதிகாரமும் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல எச்சரிப்பு, சரியா. அடுத்து 5 தரிசனங்கள். முதல் தரிசனம் என்ன, வெட்டுக்கிளியை பார்ப்பது. வெட்டுக்கிளியை பார்க்கிறார். இது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கேட்கிறார், ஆமோசே நீ என்ன பார்க்கிற அப்படின்னு கேட்கிறாரு. ஆமோஸ் பதில் சொல்றாரு, அதை குறித்து செய்தி சொல்றாரு. முதல்ல என்னத்தை பார்க்கறாரு, வெட்டுக்கிளி. 2வது என்ன பார்க்கறாரு, அக்னி தீ பார்க்கிறாரு. 3வது என்ன, தூக்கு நூல். 4வது பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை. இது 8வது அதிகாரத்தில் இருக்கு. இன்பெட்வீன் அந்த 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா,
ஆமோச போய் ஆமோச இந்த மாதிரி வந்து தீர்க்க தரிசனம் சொல்றான் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல உள்ள அமத்சியா என்று சொல்லக்கூடிய ஆசாரியன் வந்து ராஜாட்ட போய் சொல்லி, நீ வந்து இங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்படி பேசினேன்னா நீ உங்க நீ தீர்க்க தரிசனம் சொல்றனா நீ போய் உங்க தேசத்துல போய் தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ போய் எருசலேம்ல தீர்க்க தரிசனம் பண்ணு, நீ பெத்தேல இருந்து நீ வந்து தீர்க்க தரிசனம் பண்ணாத, இது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம் அது இதுன்னு சொல்லி அவன் வந்து திருப்பி அனுப்புவன்னு சொல்லும் போது, அப்ப அதுக்கு பதில் சொல்லும் போது ஆமோஸ் என்ன சொல்றான்னா அந்த 14வது வசனம் வாசிங்க. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதி உத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று உரைத்தார். இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே. இது நிமித்தம் உன் பெண்ஜாதி நகரத்தில் வேசியாவாள். எவ்வளவு பெரிய கொடுமையான காரியம் சொல்றாரு பாருங்க. உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள். உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும். நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்து போவாய். இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அது நடந்தது, எல்லாமே நடந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவன் வந்து, நீ எங்கிட்ட வந்து தீர்க்க தரிசனம் சொல்லாத, நீ போய் உங்க ஊர்ல போய் சொல்லும் போது நீ சொல்ற இதனால இதெல்லாம் நடக்க போது, உன் மனைவிக்கு இது நடக்க போது, உன் பிள்ளைங்க சாக போறாங்க, நீ சிறைபிடிக்கப்பட்டு அந்நிய தேசத்துல போய் அங்க நீ வந்து அநாத குணமா சாக போற, உங்க தேசமும் சிறைபிடிக்கப்படும், நீ எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்கன்னு அது நிறைவேறியது. அடுத்து பழுத்த பழங்கள் உள்ள ஒரு கூடை, அடுத்த தரிசனம் 4வது தரிசனம், அது 8வது அதிகாரத்துல இருக்குது. அது காரணம் என்னன்னா, அந்த இதை பார்க்கும்போது அது நல்லா பழுத்து பாலாக போகுது. நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன, இந்த ஒரு பவுண்டுக்கு கடைசியில நிறைய வாழைப்பழம் வச்சிருப்பான், அவங்களால தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு, என்ன அது வீணாக போகுதுன்றதுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்காக. அந்த மாதிரிதான் அந்த தரிசனம். எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு உடனே. எப்படி பழுத்த பழம் வீணா போறதுக்கு முன்னாடி விற்கிறான்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதைத்தான் அங்க ஆண்டவர் காட்டுறாரு, என்ன இது வீணா போக போகுதுன்னு சொல்றதுல. அதே மாதிரி தேசத்துல வந்து இருள் சூழ்ந்து கொண்டு தேசத்தை மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. கடைசியில தேசத்தின் மேல் கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் உண்டாகும். 8வது அதிகாரம் 11ல் இருந்து வாசிங்க, அந்த 3 வசனம் வாசிங்களேன். அதாவது கடைசி காலத்துல என்ன ஒரு பஞ்சம் வரும்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத பஞ்சம் உண்டாகும். நல்லா யோசிங்க, இந்த காலகட்டத்துல நம்ம வாழக்கூடிய நவீன காலகட்டத்துல இன்றைக்கு நீங்க வச்சிருக்க போன்ல ஒரு 30 டிரான்ஸ்லேஷன் இப்படி உடனே சகத்தை வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத பஞ்சம் வரும், அதை வாசிக்க முடியாதபடி அதை நம்ம இது பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு பஞ்சம் வரும். அதான் சொல்றாரு வாசிங்க. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரத்தை தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். பாருங்க, அதாவது தேவனுடைய வார்த்தை கிடைக்க முடியாத அளவிற்கு, நீங்க இன்னைக்கு இன்டர்நெட்டை தட்டினீங்கன்னா அவ்வளவு செய்தி இருக்கு, ஆனா அதுல எது நல்ல செய்தின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போது ஞாயிறு. அடுத்து கடைசியாக பலிபீடத்தின் மேல் ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு தரிசனம், அது கடைசி 9வது அதிகாரத்துல. அதுல வந்து அக்கிரமக்காரர்கள் அழிக்கப்படுவதை குறித்து ஒரு 10 வசனங்கள் முன் வசனங்கள் இருக்கு. பின்பாக 11ல் இருந்து 15 வரை உள்ள வசனங்கள் வந்து, தாவீதின் கூடாரத்தை நான் மிருமவும் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். ஆண்டவர் வந்து மோசேயினுடைய கூடாரத்தை வந்து நான் ஸ்தாபிப்பேன்னு சொல்லல, தாவீதனுடைய கூடாரத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னார். தாவீதனுடைய கூடாரத்துக்கும் மோசஸினுடைய கூடாரத்திற்கும் என்ன வித்தியாசங்கிறத சும்மா சொல்லிடுறேன். அந்த
ஒன் ஹவர்ல இந்த போலதான் சொல்ல முடியும். இந்த தாவீதின் கூடாரத்துக்கு வந்து என்னன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது, வெறும் ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ள உடன்படிக்கை பெட்டி மாத்திரம்தான் உண்டு. ஆனா மோசேயினுடைய கூடாரத்துல வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அது பிரதான ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் உள்ளது. ஆனா தாவீதினுடைய கூடாரத்துல என்னன்னா வெறும் உடன்படிக்கை பெட்டி, எப்போ வேணாலும் போய் நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்படி செலுத்தலாம். காலை மாலை இரவு, நீங்க சங்கீதக்காரன் பார்த்தோன்னா காலையில் நான் ஸ்தோத்திர பலி செலுத்துவேன், மதிய வேளையில் நான் தகன பலிகளை செலுத்துவேன், இந்த பலிகளை செலுத்துவேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்திலையும் வந்து தாவீது ராஜா பாட்டு பாடி அங்க வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். அதுதான் நமக்கு இந்த நாட்களில் நடைபெறக்கூடிய காரியம். இதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. எருசலேம் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய எருசலேமத்தில் உள்ள யூதர்களுக்கும் யூதர் அல்லாத மக்களுக்கும் பிரச்சனை வந்து அவங்க வந்து எருசலேம்ல வந்து கூடியிருக்கும் போது அங்கு யாக்கோபு அங்கு நின்று நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஆமோசினுடைய 9வது அதிகாரம் 12வது வசனத்துல சொன்ன, நான் தாவீதினுடைய கூடாரத்தை எடுத்து கட்டுவேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைய அங்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 15வது அதிகாரத்தில் அவங்க சொல்லி இதைத்தான் ஆண்டவர் முன்னமே சொன்னார், அதனால நம்ம வந்து வேற ஒரு காரியம் செய்ய தேவையில்லை, இதை மட்டும் செய்தா போதும் என்று அவர்கள் அந்த ஆதி திருச்சபைக்கு கடிதம் எழுதினாங்க. இதை நீங்க பார்த்துக்கோங்க, நம்ம இன்னொரு நாள் அந்த செய்தியை பார்ப்போம். ஸோ இப்போ இந்த என்னன்னா முதல்ல 8 காரியங்கள், 8 தேசங்களுக்கு வரக்கூடிய தண்டனை, அடுத்தபடியாக 3 செய்தி, அதுக்கப்புறம் 5 தரிசனங்கள். அந்த 5 தரிசனங்களும் வரப்போகிற தண்டனையை குறித்த தரிசனங்கள். இதை நீங்க இந்த ஒரு பெரிய ஒரு படத்தோட வச்சு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இனி வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். சரியா? இன்றைக்கு இந்த புஸ்தகத்தை படிக்கிறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் பாஸ்டர்? அது அந்த காலத்துல நடந்துச்சு. ஆமா, ஆமோஸ் மூலம் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் தேச மக்கள் கேட்கல. இன்னைக்கு நான் இந்த சரித்திர புஸ்தகத்தை படிச்சு இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தர் உங்களையும் உபயோகப்படுத்துவார். எப்படி? நீங்க நல்லா ஒரு நிமிஷம் என்னோட என்னைய பாருங்க, நோட்ஸ் பார்த்தது போ, ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க. அதாவது அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல வந்து எப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு சொன்னா அவன் வந்து ஒரு தீர்க்க தரிசியாக இருக்க வேண்டும். ஒரு ஆசாரியன்னா ஆசாரியனாக பிறந்திருக்க வேண்டும், லேவினா லேவியின் குமாரனாக பிறந்திருக்கணும், அவன் தான் அந்த காரியத்தை செய்ய முடியணும். ஆனா அப்படி இருந்த காலகட்டத்துல ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். யார தெரிந்தெடுக்கிறார்? ஆமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கிறவனையும், காட்டத்தி பழங்களை பொறுக்கி சாப்பிடக்கூடிய, அதை பொறுக்கி அதை வித்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு ஏழையான ஒன்றும் தெரியாதவனை எடுத்து கொண்டு போய் அவனை கொண்டு போய் நிறுத்தி ஒரு தேசத்திற்கும் வரப்போகிற காரியங்களை குறித்தும் அவரு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அதை சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் அவர் ஏதாவது பூமியில செய்யணும்னா அதை செய்யறதுக்கு முன்பாக தன்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கும் தன்னுடைய வேலைக்கா ஊழியக்காரர்களுக்கும் சொல்லாம ஒன்னும் செய்ய மாட்டார்னு சொல்லி அவரை கொண்டு நிறுத்தி சொல்ல சொல்றார். இப்போ உங்களையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும். நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படியக்கூடிய மக்களா இருந்தா உங்களை உபயோகப்படுத்த முடியும். இதுல இன்னொரு இது பாருங்க, அவன் தென் தேசத்துல உள்ளவன், அவனை கொண்டு போய் எங்க கொண்டு போய் பேச சொல்றாரு? வடக்கு தேசத்துக்கு கொண்டு போய் சொல்ல சொல்றாரு. முதலே உள்ளே விட மாட்டேங்கிறான். நீ எங்க எங்க ஊருக்குள்ள வந்து ஜெயிச்சாலும் நீ போய் உங்க ஊர்ல தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு துரத்துறான், கேவலமா பேசி அனுப்புறான். இன்றைக்கு இங்க நம்ம லண்டன்ல இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல பாக்குறவங்க இருக்கீங்க, நீங்க உங்களை எங்க ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரோ, நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது நம்மளை இந்த ஊரை ரசிக்கிறதுக்கு தான். இங்க ஏதோ வந்தோம், வீடு வாங்கினோம், கார் வாங்கினோம், நல்லா வாழ்ந்தோம், பிள்ளைகளை படிக்க வச்சோம், அதுக்கப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்புறம் அதுக்கு பிள்ளைக்கு பிள்ளை பிறகுன்னு சவம் பண்ணோம், அப்புறம் செத்து போனன்றதுக்கு இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுவோங்க,
ஏன்னா ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாம உங்களை என்னை இங்க அழைச்சிட்டு வரல. அப்போ நம்மளை இந்த தேசத்தை ரட்சிப்பதற்கு நம்மை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஏன்னா ஆமோஸ் தீர்க்கதரிசி அவன் வந்து தீர்க்கதரிசியே கிடையாது, அவர் ஆடு மேய்க்கிறவனை கொண்டு போய் ஒரு தேசத்துல நிறுத்தி ராஜாக்களுக்கும் தேசங்களுக்கும் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்ல சொன்னார். அந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறியது. அதை இன்னைக்கும் 2000-3000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம உட்கார்ந்து இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க. அப்படின்னா அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் உபயோகப்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 1:7 நீங்க பார்த்தீங்கன்னா 27-26 ஆண்டவர் என்ன, உலகத்துல முட்டாள்தனமான காரியங்களை தெரிந்தெடுத்து ஞானிகளை அவமானமாக்குகிறார்னு. அப்ப நீங்க வந்து, நான் தீர்க்கதரிசி இல்ல பாஸ்டர், எனக்கு உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது பாஸ்டர், எனக்கு உங்களை மாதிரி வசனம் ஞாபகம் இருக்காதா, கவலையே படாதீங்க, உங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்துவார். நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்படியக்கூடிய ஆளா இருந்தா கண்டிப்பாக ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். ஏன்னா இதுல வேற குவாலிபிகேஷனே தேவையில்லை. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி 12 பேரை தெரிந்து கொண்டார். நாங்க இந்த ஜெபத்தை குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம் டியூஸ்டேல. என்ன, ராத்திரி பூரா ஜெபம் பண்ணிட்டு காலையில எழுப்பி 12 பேரை தெரிந்தெடுத்தார். நீங்களும் நானும் இருந்திருந்தோம்னா அந்த 12 பேர்ல ஒருத்தனும் எடுத்திருக்க மாட்டோம். நல்ல கவனிங்க. மத்தேயுக்கு பிரச்சனை என்ன, அவன் ஏற்கனவே ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், இவன் சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டான், அதனால அவனை எடுக்கிறதே அவன் பெரிய டிஸ்குவாலிஃபிகேஷன். பேதுரு யாரும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே பதில் சொல்றவன். யூதாஸ் காரியத்து அவன் ஏற்கனவே காட்டி கொடுக்க ரெடியா உள்ளவன். இவனுகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இவர் இவனுகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, ஏன்னா லூகா 9வது அதிகாரத்துல பாக்குற எல்லாம் பற்றி, அவங்க வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து அவங்கள வெல்கம் பண்ணலன்னு உடனே என்ன கேட்கிறான், ஆண்டவரே வானத்துல இருந்து அக்கினியை கொண்டு வந்து இந்த ஊரை அழிச்சிருக்கமான்னு கேக்குறான். யாரு, இயேசுவுக்கு அன்பான சீஷன் யோவான் கேக்குறான். ஆண்டவரே நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், நான் செய்யறேன், நான் அக்கினியை வர வைக்கிறேங்கிறான். இப்படி ஆளை தெரிஞ்சு வச்சாரு. அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர் நடக்கை 4:13 அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களை பத்தி சொல்லும்போது படிக்காத பாமரம், அன்எஜுகேட்டட் அன்ட்ரெயின்டு பீப்புள்னு சொல்றாங்க. பரிசேயர்கள் சொல்லும்போது இவன் யாரு, மீன் பிடிக்கிறவன், இந்த மாதிரி இல்லவன், இவனுங்கெல்லாம் என்ன சோசியல் அவுட்காஸ்ட். ஆனா ஆண்டவர் அவர்களை கொண்டு இன்றைக்கு உலகத்தையே கலக்கிட்டாங்க. 12 பேர் யோசிச்சு பாருங்க, அதுல ஒருத்தன் வீணா போயிட்டான், 11 பேரை வச்சு. அப்போ நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் பண்ண முடியும்? இந்த ஆமோஸ் புஸ்தகம் படிக்கும் போது உங்களுக்கும் எனக்கு என்ன வரணும், நான் இங்க நான் ரெடி ஆண்டவரே, என்ன எங்க என்ன கொண்டு போய் என்ன சொல்ல சொல்றீங்களா சொல்ல, நான் தயார் ஆண்டவரே. அந்த ஆமோச கொண்டே செய்ய முடியும்னா என்னைய கொண்டு உங்களால செய்ய முடியும் ஆண்டவரே. நான் ரெடி ஆண்டவரே, நான் தயார், என்ன சொல்லணும் சொல்லுங்க, யாருக்கு என்ன சொல்லணும், நான் யாருக்கு எந்த சொல்லணும், தேவ அன்பை சொல்லணுமா, தேவனுடைய நியாயத்திற்பு சொல்லணுமா, தேவனுடைய இரக்கத்தை சொல்லணுமா, எதை குறிச்சு நான் பேசணும்னு சொல்லுங்க, நான் பேச தயார் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்துவார். நீங்க தேவனுடைய காரியத்தை செய்ய ஆயத்தமா இருந்தா போதும். 2வது, நீங்க வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீங்களா அல்லது சத்தத்தை சொல்ற ஆளை பாக்குறீங்களா? இப்போ இஸ்ரவேல் தேச மக்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன, ஆமோஸ் தான் பெரிய பிரச்சனை. அவங்களால ஆமோச மீறி ஆண்டவரை பார்க்க முடியல. எப்படி ஆமோச மீறி ஆண்டவரை பார்க்க முடியல? இப்ப நம்மளையும் வந்து நிறைய பேர் என்னன்னா, பாஸ்டர் பேசினா செய்தி நல்லா இருக்கு, இன்னைக்கு பாஸ்டர் ஊர்ல இல்லையா, அப்ப நம்ம இன்னைக்கு லீவ் விட்டுடலாம். எப்படி யார் அவங்களா இன்னைக்கு வர்ஷிப் யார் இவங்களா, அப்ப லேட்டா போனா போதும், அவர் கொஞ்சம் போட்டு இழுப்பாரு, இல்ல இவர் கொஞ்சம் இழுப்பாரு, இல்ல அவர் இது பண்ணுவாரு, இல்ல நிறைய நேரங்கள்ல பாருங்க உங்களை அறியாமலே நீங்க செய்வீங்க. ஒரு ஒருத்தவங்க சொல்லக்கூடிய ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவார்னு தெரியும், ஆனா உங்க பக்கத்துல இருக்கவங்க சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. குடும்பத்துல உள்ளவங்க சொல்ற இருக்கவங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. விசேஷமா
கணவன் மனைவி சொன்னா, மனைவி கணவன் சொன்னா ரெண்டு பேருமே கேட்கறது இல்ல. சரி 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 பாத்துக்கிறோம் எப்படி. ஆனா அதே இது வேற ஆள் சொன்னா, அச்சோ ஆண்டவர் சொன்னாரு அவங்க மூலம் பேசினாரு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு அதான பிரச்சனை, அமோஸ் மூலம் பேசுறாரு, ஆனா அவங்களால அதை பார்க்க அந்த செய்தியை கேட்டு அவங்க மனம் திரும்பவே இல்லையே. ஆண்டவர் பேசிட்டாரு, யாரை கொண்டு பேசினான்னு என்ன, எனக்கு தேவை செய்தி வந்து ஆண்டவருடைய செய்தி, அதை நான் புரிஞ்சு கொள்ளக்கூடியது. ஐயா நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிறோம், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், நம்ம அந்த செய்தியை கேட்டு இது ஆண்டவருடைய செய்தி என்று கேட்டு வாழக்கூடிய மக்களா நம்ம வாழ வேண்டும். அது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரச்சனை தான். இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, உணவு பற்றாக்குறை, தண்ணீர் இல்லாம பண்றாரு, அப்புறம் விலங்குகளுக்கு வருது. இப்ப நமக்கு எப்படி வரும், ஏதாவது உங்களுடைய அட்டென்ஷன் எடுக்கணும்னா உங்க கார் ஸ்டார்ட் ஆகாது, கேஸ் பாய்லர் புடஞ்சு போயிடும், ஃப்ரிட்ஜ் வேலை பார்க்காது, வாஷிங் மிஷின் வேலை பார்க்காது. அவங்களுக்கு ஆடு மாடு, நமக்கு ஆடு மாடு இல்லை இல்லை, நமக்கு இருக்கிறது டிஷ் வாஷரு வாஷிங் மிஷினு. இப்படி ஏதாவது ஒரு வகையில அட்டென்ஷன் உங்களுடைய கவனத்தை திசை திருப்ப ஆண்டவர் ஏதாவது செய்யலாம், ஆண்டவர் செய்யணும் அவசியம் இல்லை, இந்த மாதிரி வரலாம். பட் ஆனா நம்ம என்னன்னா அதை புரிந்து கொண்டு நம்ம ஆண்டவர் கொடுக்கிற செய்தியை நம்ம கேட்கிறோமா, இல்ல அவர் என்னத்தை அவர் எதையா சொல்லிட்டு இருப்பாரு நம்ம நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு வாழ்றீங்களா. ஆமோஸ் 4:6 இப்படி சொல்லுது, ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எதுக்கு ஓய்வு கொடுத்தாராம், உங்களை பட்டினியா வச்சேங்கிறத எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க ஆண்டவர், உங்க பல்லுக்கு ஓய்வு கொடுத்தீங்க, நீ ஒன்னும் கடிக்கல ராஜா, எது கடிக்கிறதுக்கு எலும்பும் கிடைக்கல கறியும் கிடைக்கல, அதனால பல்லுக்கு ஓய்வாய் போச்சு. பல்லுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். இப்ப தேவன் இருந்து வரக்கூடிய எச்சரிப்பை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க. நம்ம என்னன்னா வர செய்தி தரக்கூடிய ஒரு ஆளை பார்த்துட்டு இவரா அப்படின்னு ஒரு உதாசீனமா பார்க்கக்கூடிய ஒரு கால ஒரு நேரம் உண்டு. அப்படி நம்ம விட்டுறோமான்றத பார்க்க வேண்டும். கடைசியாக தேவனுடைய செய்தியை கேட்பவரா அல்லது விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படுகிறவரா நீங்க. வசனத்துக்கு பஞ்சம் வரப்போகுதுன்னு பார்த்தோம், நம்மகிட்ட அது இல்லை. நம்ம நல்ல வசனம் கேட்குறோம், நல்ல பைபிள் வாசிக்கிறோம், அது ஒவ்வொரு புஸ்தகமும் எப்படி வாசிக்கிறதுங்கிறத குறித்து நல்லா உட்காந்து ஆழமாக பார்க்குறோம், இன்னும் நம்ம ஆண்டவரை அதிகமாக அறிந்து கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். நம்மகிட்ட அந்த பஞ்சம் இன்னும் வரல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கேட்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்களா, வார்த்தையை கேட்கலாம் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா. ஆமோஸ் வார்த்தை சொன்னான், ஐயா அந்நிய தேசங்களுக்கெல்லாம் வரப்போதுனே எல்லாம் கைதட்டினான், ஆனா உங்களுக்கு வரப்போதுனே போடா, எப்படி போடா வேணா, நீ எங்க ஊர்ல பண்ணாத உங்க ஊர்ல போய் பண்ண, எங்க ஊர்ல எதுக்கு பண்ற, இது பரிசுத்த ஸ்தலம், நீ அங்க போய் உங்க ஊர்ல எருசலேம்ல இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லி எங்க ஊர்ல சொல்லாத போ, ஏன் உங்களுக்கு அழிவு வரப்போகுதுன்னு சொன்ன உடனே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வந்து இன்னைக்கு பாடல் பாடணும், அருமையான பாடல், ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப அருமையான பாடல். என்ன திரும்ப வந்து கூட்டுட்டு போறேன்னு அவர் சொல்லியிருக்காரு, திரும்ப வரப்போறாரு, அதுக்கு நீ ஆயத்தமா. ஆண்டவர் திரும்ப வருகிறேன்னு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு போய் ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திட்டு வர்றேன் இருக்காரு. அப்ப வர்றாருன்னா நீங்க அவரை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா. ஏன்னா அன்றைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன போது அவர்கள் ஒருவரும் ஆயத்தமா இல்லை. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் ஆமோஸ் 4:12. ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன், இஸ்ரவேலே நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இது உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. இன்றைக்கு இங்க இருக்கிற நம்ம இந்த 2016 ஜூலை மாசத்தினுடைய 1st தேதியில நம்ம இருக்கிறோம். என்றைக்கு ஆண்டவர் வரப்போறான்னு தெரியாது, இன்றைக்கு இரவா இருக்கலாம்,
இல்ல நாளைக்கா இருக்கலாம், இல்ல அடுத்த வருஷமா இருக்கலாம், இல்ல எப்பன்னு தெரியாது. ஆனா நீங்க ஆயத்தமா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஆயத்தமா? பாடல் பாடணும், அர்ப்பணித்தேன் இயேசுவே, நான் உன்னை அர்ப்பணித்தேன், முழுமையாக நான் உம்மிடம் அர்ப்பணித்தேன் சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழ்வோமா? அது ஏதோ ராக நல்லா இருந்துச்சுன்றக்காக பாடாம, நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வருகைக்காய் நான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாய். மூன்று காரியம் இந்த புஸ்தகத்திலிருந்து. ஒன்று, ஆமோசை உபயோகப்படுத்தின ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துவார். இரண்டாவதாக, நீங்கள் கேட்கிறவரோட பார்க்காம, யார் செய்திங்கிற பார்க்காம, தேவனுடைய செய்தியை பாருங்க, ஆளை பார்க்காதீங்க. மூன்றாவதாக, அந்த கேட்கிற செய்திக்கு கீழ்ப்படிந்து வரப்போகிற கர்த்தாதி கர்த்த தேவாதி தேவன் நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது, வருகையில் நான் அவரோடு எடுத்து கல்வப்படுவதற்கு நான் என்னை ஆயத்தப்படுத்தி என்னை தகுதிப்படுத்தக்கூடியதாய், இதோ அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நான் கழுவப்பட்டு, இதோ நான் அவரோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ என்னை நான்